Good morning, sir. Swaminathan, அந்த அக்ரி என்ன கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சார் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். இந்த அக்ரிலேண்ட் தான் என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். மெயின் ரோடு கொட்டின மாதிரி அருமையான விவசாயம். இத மட்டும் வளைச்சு போட்டு அபார்ட்மெண்ட் கட்டி பிளாட் போட்டு வித்தா we will get so many lakhs income. பொதுவா எந்த ஒரு விஷயமே ரிஸ்க் எடுத்துதான் முன்னுக்கு வர முடியும். கடல் மூழ்கி முத்தெடுக்கிறவனுக்கு எப்பவே முத்துதான் வருமானம். இப்ப சொல்ற கேளு, கடலை காத்து வாங்கறனு சொல்லிட்டு கரையில் நடக்கிறானே அவனுக்கு வேறு காத்துதான் மிச்சம். அதுவே கொஞ்சம் அதிகமா ரிஸ்க் எடுத்து வலைய வீசி மீன் பிடிச்சா இன்னும் கொஞ்சம் அதிகமா இன்கம். அதுவே கொஞ்சம் டோட்டலா ரிஸ்க் எடுத்து கடல் தண்ணி பார்த்து கட்டி வைக்கிறானே அவனுக்கு உப்பு மிச்சம். இந்த சந்தேஷ் டோட்டலா ரிஸ்க் எடுத்து கடல்ல மூழ்கி மூச்சடைக்கு முத்திருக்கிறானே அவனுக்கு மொத்தமும் சொச்சம். வாரி எடுத்தா உப்பு, மூச்சடைக்கு மூழ்கி ரிஸ்க் எடுத்தா முத்து. மிஸ்டர் சுவாமிநாதன், கடவுள் இந்த முத்து வைரம் பவளங்களை ஏன் ரொம்ப ஆழத்துல வச்சா தெரியுமா? அதெல்லாம் சோம்பேறிகளுக்கு சொந்தமே கிடையாது. உங்களுக்கு மாசமான சம்பளம் கொடுக்கிற ரிஸ்க்ங்கிறதுக்காக நான் சொல்ல, அந்த ரிஸ்க நீங்க எடுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். போய் அந்த விவசாயம் கிட்ட போய் பேசுறேன். இனிமே வரக்கூடிய காலத்துல பணத்துக்கு மட்டும்தான் மதிப்பு, விவசாயத்துக்கு மதிப்பு இல்ல. சோ விவசாயம் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கணும். எத்தனை மரங்கள் சொல்லுங்க, தானா நம்ம வழிக்கு வருவாங்க. சார், அவங்க பூமிய சாமியா கும்பிடுறாங்க, பண்ண பொண்ணா மதிக்கிறாங்க. அவங்க பணத்துக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மயங்க மாட்டாங்க சார். மயங்க மாட்டாங்களா? இந்த உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் எதுன்னு தெரியுமா? பணம் தான். பணத்தை வச்சு எதை வேணாலும் சந்திக்கலாம். இனிமே வரக்கூடிய டிஜிட்டல் உலகத்தில்
இனிமே வரக்கூடிய டிஜிட்டல் உலகத்துல எவனுமே பணத்தை கண்ணால பார்க்க முடியாது. ஆனா பணம் தான் நம்ம எல்லாத்தையும் ஆட்டி வைக்க போகுது. Nothing is impossible in our life. First, let's begin. Sunday school starts now. Good luck.